வணக்கம் நண்பர்களே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திருச்சி சூர்யா பேசின ஆடியோ இருக்கே, அந்த விவகாரம் வந்து ரொம்ப பூதாகாரமாயிட்டே இருக்கு. அதாவது ரெண்டு பேர் பேசின ஆடியோ நல்லா கவனிச்சு பாருங்க, ரெண்டு பேர் தான் பேசியிருக்கிறாங்க ஆடியோவில். ஒன்று டெய்சி அவர்கள் பேசியிருக்கிறாங்க, இன்னொரு திருச்சி சூர்யா பேசியிருக்கிறாரு. திரு சூர்யா அவர்கள் வந்து திட்டி பேசினதா வந்து அந்த விளையாடல வருது. சரி, இப்ப வலைதளம் வந்து அவர் திட்டி பேசினாருந்தா கண்டிப்பான முறையில் அவர் வந்து வீடியோ தன்னுடைய வீடியோ வந்து அவரே வந்து வெளியிட போறது இல்லை, அந்த ரெக்கார்டு ஒண்ணு. இப்ப டெய்ஸ் தான் வந்து யாருக்கா வந்து இதை வந்து அனுப்பிச்சிருக்கணும், ஃபார்வர்டு அனுப்பிச்சிருந்திருக்கணும். தேசிய பொறுப்பாளர் இருக்கக்கூடிய சிறுபான்மை அணியை சேர்ந்த தேசிய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் இதை வெளியிட்டதா சொல்றாங்க. அப்போ விசாரணை வந்து ரொம்ப தீவிரமா நடந்துட்டு இருக்கு. ஏன்னா திமுக மாதிரி 1000 எதிரிகள் வந்தாலும் சந்திக்க தயார் பாஜக. இன்னைக்கெல்லாம் வந்து முன்ன மாதிரிலாம் கிடையாது. ஏன்னா திமுக இருக்கக்கூடிய சிலரே சொல்றாங்க பிசாசு மாதிரி வளர்ந்துருச்சுன்னு சொல்லி பயப்படுறாங்கன்னா, காரணம் அந்த அளவுக்கு வந்து பிரம்மாண்டமா வந்து பாஜக உருவெடுத்திருக்குங்கிறது அவங்களுக்கே தெரியுது. அதுக்காக வந்து அவங்களால வந்து உருவாக்கப்பட்ட நபர்களா இருக்கலாம். அப்ப இதை திட்டம் போட்டு நான் பாஜகவில் இருக்கிற மாதிரி இருந்துக்கிறேன், இப்படியே வந்து அங்கிருந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து நான் குழி பறிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கூட ஒரு தோற்றத்தை வந்து கொண்டு வந்திருக்கலாம். அதுக்காக கூட இந்த வேலையை செஞ்சிருக்கலாம். அதனால வந்து இது வந்து ரொம்ப பூதாகாரமா போனதுனால அண்ணாமலை வந்து இதுக்குன்னு வந்து தனி விசாரணை வைக்க சொல்லியிருக்காரு. விசாரணை வச்சு பார்க்கும் பொழுது சிறுபான்மையினர் தேசிய பாதுகாப்பு பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு நபருங்கிற மாதிரி தகவல் வந்து வந்திருக்குது. ஆனால் அதி விரைவில் வந்து அவருடைய நேம் பேர், அவர் எந்த இங்கே உள்ளவர், அவர் யாரு அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து வெளியே வரும். இதை நம்ம அண்ணாமலைஜி வந்து முன்னெடுத்திருக்கார். அதனால தயவு செஞ்சு நம்முடைய தொண்டர்கள் யாரும் தற்சமயத்துக்கு வந்து எந்த முடிவெடுத்து தேவையில்லை அப்படிங்க யாரும் யாரும் திட்டாதீங்க, பெருமைக்காருங்க. அதை சொல்லிட்டாங்கல்ல, இப்போ அண்ணாமலை எடுத்து தடாலடிதான் முடிவு என்ன, திமுகவுக்கும் பாஜகவுக்கும் அதுதான் ஒரு வித்தியாசம். திமுக வந்து பகிரங்கமாவே பெண்களை வந்து மேடை போட்டு பேசலாம், எதையும் கண்டுக்கிற மாட்டாங்க. ஆனா அண்ணாமலை வந்து அப்படி இல்லை. தகவல் கிடைச்ச உடனே வந்து திருச்சி சூர்யா வந்து சில நாட்கள் வந்து பேசக்கூடாதுன்னு சொல்லி ஒதுக்கி வச்சிருக்கிறாரு. இதுதான் சிறந்த ஆளுமை, இதுதான் நீதி, இதுதான் நியாயம். இஷ்டத்துக்கு வந்து மேடை மேடையா போய் பேசிக்க, உங்களது பேருக்கு வந்து ஒரு வழக்கு தொடருவேன், ஆனா நான் கண்டுக்கிற மாட்டேன் அப்படின்னு திமுகவில் செய்வாங்க. ஏன்னா இது பாஜக, அது திமுக, ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அந்த கா வேற, இந்த கா வேற. அதை நல்லாவே புரிஞ்சுக்கோங்க. பாஜகங்கிறது வேற, திமுகங்கிறது வேற, ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஆனால் பாஜக தொண்டர்கள் வந்து கொஞ்சம் பொறுமை காக்கணும். நீங்கள் வந்து வலைதளங்களை வந்து சும்மா டெய்சி அவர்களையோ அல்லது சூர்யா அவர்களையோ திட்டிட்டீங்கன்னா வந்து அந்த பிரச்சனை சரியாகாது. இது யாருனால வந்தது,